கமாஸ்போர்பட்டைகளின் தாக்குதலில் இரண்டு இஸ்திரேலிய தளபதிகள் வருடம் இஸ்திரேலிய படைகள் அறிவிப்பு வாலஸ்தீனம் காசாவின் தெற்கு காசா பகுதியில் இடம்பெற்ற கடுப்பு யுத்தத்தில் இஸ்திரேலிய இராணுவ தரைப்படையைச் சேர்ந்த இரண்டு சாயந்திர அதிகாரிகள் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கமாஸ் படைகள் இடவிடாத தொடர் உக்ர தாக்குதலில் இந்த படைகள் சிக்கிம் பலியாகியுள்ளதாக இஸ்ரேலிய படைகள் தெரிவிக்கின்றன கிவாட்டி பிரிகேட் படைகளைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த படையடி என்பது மிக முக்கியமான தாக்குதல் படையடியாகவும் இஸ்ரேலிய படைகளின் முதுகெலும்பாக விளங்கிய அந்த படையணியை இலக்கு வைத்து இவ்வாறு தாக்குதல் நடைபெற்றுள்ளது அதேபோல நடத்தப்பட்ட ஏவுகணை மற்றும் ஆர்பிஜி தாக்குதலின் பொழுதும் கன்னிவொடி தாக்குதலில் இரண்டுக்கு மேற்பட்ட தளபதிகள் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு காயமடைந்தவர்கள் தற்பொழுது மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக படைகள் தெரிவிக்கின்றன ஐயாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டாவது கொம்பாட் என்ஜினியரின் பட்டாலியன் படைப்பிரிவைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் டி நைன் ஆர்மட் புல்டோசர் வாகனங்களை ஓட்டிச் சென்றபொழுது கமாஸ் படைகள் ஆர்பிஜிகளை கொண்டு தாக்குதல் நடத்தியதாகவும் அந்த தாக்குதலின் பொழுதே இவர்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் கடந்த நான்கு நாட்களாக கமாஸ் போர்ப்படை வீரர்கள் நடத்திக் கொண்டிருக்கும் துல்லியமான தாக்குதலில் இஸ்ரேலிய ராணுவத்தின் இருபத்தி நாலு டாங்கிகள் புல்டோசர்கள் கவச வண்டிகள் துருப்புக்காவிகள் என்பன அளிக்கப்பட்டுள்ள காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன அவற்றில் அந்த டாங்கிகள் ஒடித்து பற்றி எரிகின்றன ஆனால் தற்பொழுது இரண்டு அதிகாரிகள் மட்டுமே பலியாகி உள்ளதாக இஸ்டலிய படைகள் இவ்வாறு தெரிவிக்கின்றன அதன் எண்ணிக்கையை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது ஒரு டாங்கில் நான்குக்கு மேற்பட்டவர்கள் பயணிப்பார்கள் அவ்விதம் நோக்கின் ஏறத்தாழ நூற்றுக்கு மேற்பட்ட படைகள் அந்த இடத்தில் காயமடைந்தோ அல்லது பலியாக இருக்கக்கூடும் என்பதே அந்த காணொலிகள் காட்சியாக தெரிவிக்கின்றன நகரங்களை இலக்கு வைத்து கடும் ஏவுகணை தாக்குதல் கிப்புஸ் நகரங்களை குறுவைத்து விழுந்து வடிக்கும் ஏவுகணைகளால் ஆலரும் சாயிருங்கள் இஸ்டேலிய இராணுவத்தின் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியாக காணப்படுகின்ற கிப்பஸ் பகுதியை இலக்கு வைத்து கடும் ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டுக் கொண்டுள்ளது ஹமாஸ் விடுதலை போர்ப்படை வீரர்கள் இந்த துல்லியமான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றனர் கிப்புஸ் பகுதி என்பது பாலஸ்தீன மண்ணை ஆக்கிரமித்து நிலை கொண்டுள்ள இஸ்டேலிய ஆக்கிரமிப்பு குடியேற்றவாசிகள் பகுதியாக காணப்படுகின்றது அவ்வாறான அந்த பகுதிகளை இலக்கு வைத்து தற்பொழுது தாக்குதல் நடத்தப்படுகின்றது வெற்தால எட்டு மாதங்களை எட்டு இந்த யுத்தத்தில் கமாஸ் போர்ப்படை வீரர்கள் பலவீனம் அடைந்து இருப்பார்கள் என நினைத்து தற்பொழுது ராபா காசாவின் தெற்கு பகுதி ஊடாக பாரிய படை நடவடிக்கையை மேற்கொண்ட இஸ்ரேலிய படைகளுக்கு இல்லை அவர்கள் இன்னும் உஷாராக இருக்கின்றார்கள் பலமாகவே இருக்கிறார்கள் என்பதை தற்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த அதிரடி தாக்குதல் மூலம் காண்பித்திருக்கின்றது கமாஸ் போர்படைகளில் இந்த தாக்குதலால் நிலைகுழந்து போயுள்ள இஸ்ரேலிய படைகள் தற்பொழுது செய்வதறியா திகைத்துக்கொண்டு இருக்கின்றன ஒருவரிடம் இந்த யுத்தத்தை இழுத்துச் சென்றார் கமாஸ் படைகள் ஆயுதங்கள் இன்றி திணறுபவர்கள் எனவும் அதன் பின்னர் முழு காசா மற்றும் ரவா இலையை கப்பற்றி விடலாம் என இஸ்ரேல் படைகள் இதில் பைத்து போயுள்ளதை இந்த விடயங்கள் காண்பித்திருக்கின்றன அமெரிக்காவில் நக்பா தினத்தை நினைவு நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் பத்தொன்பது பலத்தீன ஆதரவாளர்கள் கைது அமெரிக்காவின் பென்சிலோனியா பகுதியில் மாணவர்கள் இணைந்து பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தினர் நக்பா எனப்படும் இனப்படுகொலை அல்லது இன சுத்திகரிப்பு நடவடிக்கையை மேற்கொண்ட இஸ்ரேலிய அரசு அரச இராணுவத்துக்கு எதிரான பாரிய படை நடவடிக்கை தொடர்பாக நினைவு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது எமது முள்ளி வாய்க்காலில் எவ்வாறு தமிழர்கள் அளிக்கப்பட்டார்களோ அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஈஸ்டில் சுதந்திரமடைந்த பொழுது தாக்குதல் நடத்தப்பட்டு ஏழு லட்சத்துக்கு மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் அகதிகளாக துரத்தப்பட்டனர் இவ்வாறு அகதிகளாக துரத்தப்பட்ட மக்கள் எகிப்தின் மொழியாக உள்நுழைந்து அரேபிய தேசங்களில் தஞ்சமடைந்தனர் மேலும் ஆயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் அவ்வாறான அந்த நாளை நினைவு கூர்ந்து தற்பொழுது அமெரிக்காவின் பென்சிலோனியா பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டத்தின் பொழுதே எந்த காய்தினை அமெரிக்கா படைகள் நடத்தி இருக்கின்றன காத்திரங்கள் உடனுக்குடன் விரைவாக சந்திப்போம் நன்றி உறவுகளே